இப்போ நம்ம ப்ளூடெக் இன்டர்நேஷ்னல் கம்பெனிக்கு வந்திருக்கோம். அவங்களோட மேனுஃபேக்சரிங் இரும்பு செக்கு இது வந்து 7.5 HP அரை மணி நேரத்துக்கு 15 கிலோ, அரை மணி நேரத்துக்கு 15 கிலோ, ஒரு மணி நேரத்துக்கு 30 கிலோ அப்படிங்கிற மாதிரி இப்போ அரைக்கிற மிஷினை இப்போ நம்ம ட்ரையல் பார்க்குறோம். இங்கே தான் எல்லாம் அரைச்சிட்ருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ஆயில் எல்லாமே நல்ல தெளிவாக இருக்குது. இது வந்து ஃபில்டர் மிஷினு, அரைச்ச ஆயிலை அப்படியே ஃபில்டரில் போட்டுட்டு அதை கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்து டைரெக்டாக சேல்ஸுக்கு கொண்டு போகிறாங்க. பனங்கருப்பட்டி போட்டு எல்லாம் ஆட்டிகிட்ருக்காங்க. இப்போ வந்து கடலை ஆட்டிகிட்ருக்காங்க. 15 கிலோ இப்போ ஓடிட்டுருக்கு. இப்போ ஓடி போகிற 5-6 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆர்பிஎம்லாம் பார்த்தீங்கன்னா 35 RPM இப்போ ஓடிட்டுருக்கு. இது 40 RPM உள்ள மிஷின். இது சரவணா இப்போ எத்தனை கிலோ போட்டிருக்கீங்க? ஓகே, இப்போ அப்படியே மிஷினை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்களோட அனுபவத்தை பற்றி சொல்லுங்களேன். எவ்வளோ நேரம் ஆகுது ஒரு லாட் இருக்கிறதுக்கு? கரெக்டாக வந்து நாங்கள் ஒரு லாட்டுக்கு வந்து எத்தனை கிலோ போடுறீங்க? 5 கிலோ போடுறோம் சார். 25 நிமிஷத்தில் ஆயிடுது. இப்போ கரண்டெல்லாம் எப்படி செலவாகுது உங்களுக்கு? நார்மலாக ஒரு 7 HP போட்டிங்கனாக்க ஒரு 3.5 யூனிட்டு அல்லது 4 யூனிட் பக்கம் ஒரு மணி நேரம் ஓடும். ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொன்னீங்க அன்னைக்கு. இதில் வந்து மேக்ஸிமம் 2.8 யூனிட்டு இல்லை 2.5 யூனிட் வரைக்கும் தான் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி ட்ரையலை ஓட்டி செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? உண்மையாலுமே அப்படி தான் வருதுங்கிறீங்களா? அப்போ இது வாங்கினாக்க அதுக்கு உண்டான லாபத்தையோ அந்த தேய்மானம் இதெல்லாம் இல்லைன்னு கூட சொன்னீங்க. அப்போ எந்த செலவுமே இல்லாமல் இதோட போட்ட காசை எடுத்துட முடியுமா நம்மனால? ஆமாம், யூனிட் கம்மியாக இருக்குன்னு தான் சொன்னீங்க. அதை வச்சு தான் நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க இது உண்மைதானா அப்படின்ட்டு. அப்புறம் செக் பண்ணி பார்த்துருக்கோம், நாங்களே யூனிட்டில் செக் பண்ணி பார்த்துருக்கோம், அவ்வளோதான் வருது. உங்கள் கம்பெனிக்கே போயிருந்தோம். போகும்போது வோல்டிமீட்ரு எல்லாமே, வோல்டேஜு அப்புறம் கிலோவாட் மீட்டர் எல்லாமே போட்டு டைரெக்டாக செக் பண்ணி பார்த்தோம். அதனால தான் ரொம்ப கம்மியாக 38-43% வரைக்கும் கம்மியாக வந்துச்சு செக் பண்ணி பார்த்தோம். அப்புறம் ஆர்பிஎம்மும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தேங்க. அது எப்படி ரெடியூஸ் பண்ணுறீங்க அதை கொஞ்சம் காமிங்க. குறைச்சி நீங்கள் ஓட்டும் போது இப்போ ஒரு 5 RPM 6 RPM வந்தீங்கன்னா கூட மிஷின் நிற்காதா? இதில் சுத்தமாக நிற்காது. 5 RPM 6 RPM ஓ, உண்மையிலே 6 RPM டவுன் பண்ணாலும் மிஷின் நிற்கிறது இல்லை? நிற்கிறது இல்லை சார். 5 RPM போச்சுக்கிறது சார். அப்பயும் கொஞ்சம் சார் ஆயில் வந்துட்டுருக்கு. 5 RPM ஓடுறப்பே ஆயில் வந்துட்டுருக்கு. ஆமாம், ஆயில் நல்லா வந்துட்டுருக்கு, நல்லா ஸ்பீடும் இருக்கு ஆயிலில். அப்படின்னா இந்த உலகையோட தேய்மானம், இந்த மெட்டலில் உலகையோட தேய்மானம்லாம் வராதுன்னு வேறு சொல்லியிருந்தீங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு வராதுன்னு சொன்னீங்க. அது ப்ராக்டிக்கலாக பார்த்து இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த மிஷின் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ப்ராக்டிக்கலாக? 3 வருஷம் சார். 3 வருஷம் ஆச்சுங்களா? இது வரைக்கும் எதாவது கம்ப்ளைண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உலக எதாவது தேஞ்சு போச்சு இந்த மாதிரி எதாவது கம்ப்ளைண்ட்டு? எல்லா இடத்துக்கும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் தான் சர்வீஸ் போயிட்டு இருந்ததாக சொன்னாங்க கம்பெனியில். இப்போ அந்த அனுபவத்தை தான் கேட்குறேன். ஏன்னா கஸ்டமருக்கு கொடுக்கும்போது அனுபவத்தை சரியாக கொடுக்கணும். மற்ற எந்த விதத்துலேயும் நம்ம போய் சொல்லியே எதுவும் பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கணும், அவங்களுக்கு அந்த லாபத்தை எடுக்கணும். இன்னொன்று அந்த யூனிட்டோட காஸ்ட்டும் அவங்க சீக்கிரம் எடுக்கணும், அப்போ தான் உங்கள் கம்பெனிக்கு சேல்ஸ் ஆகும். அந்த மோட்டிவில் தான் நான் கேட்குறேன். இப்போ எந்த இதில் செலவு அப்படின்னாக்க என்ன வரும், இதில் சர்வீஸ் அப்படின்னா என்ன வருது உங்களுக்கு? சர்வீஸ் ஒன்றுமே வருது சார். நம்ம ஓட்டுறது மட்டும் தான் சார்.
ஓகே தகுந்த மாதிரி இப்போ இது வந்து லேடிஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஜென்ஸு சரி எப்படி வேணால் ஆப்ரேட் பண்ணிக்கிங்க பிரச்சனை இல்லை. இப்போ லேடிஸுன்னு ஆப்ரேட் பண்ணாங்கன்னா எப்படி அது ஈஸியாக இருக்குமா இல்லை கஷ்டமாக இருக்குமா? ஓகே, அது வரைக்கும் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்து இப்போ எதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றும் வரல? ஆனால் பவர் சேவிங் சொல்கிறதெல்லாம் உண்மை தானா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் சார். லோ ஆர்பிட்ல ஆயில் வந்துட்டு தான் இருக்கு உங்களுக்கு. ஆமா சார். இப்போ இப்படி ஓடும் போது இப்ப கரண்ட் அதிகமா இழுக்குமே அந்த மாதிரி ஏதாவது இழுக்குதா இல்ல கம்மியா தான் இழுக்குதா? கம்மியா தான் சார். இப்படி ஓடனால கம்மியா தான் இழுக்குது. எவ்வளவு எவ்வளவு ஆர்பிஎம் அதிகமா வச்சாலும் கம்மியா தான் சார் ஆர்பிஎம் கம்மி இருக்கும். கூட வச்சா கம்மியா தான் சார். அது உண்மைதான். உண்மைதான். செக் பண்ணி பாத்துருக்கீங்க? ஏன்னா நானும் பாத்துருக்கேன் உங்க கம்பெனில. நான் செக் பண்ணி பாத்துருக்கோம். பார்க்கும்போது அந்த டவுட்டை தான் கேட்குறேன். ஏன்னா கஸ்டமருக்கு லைவாக போகும்போது சில கேள்விகள்லாம் அவங்களுக்கும் டவுட்டு வரும், அதனால தான் கேட்குறேன். இப்போ எத்தனை எத்தனை கிலோவில் நீங்கள் உங்கள் கம்பெனியில் இந்த இரும்பு செக்கை போட்டிருக்கீங்க? மூணு கிலோவில் இப்போ மூணுலேருந்து 50 வரைக்கும் இது இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட ஒரு மணி நேரத்துக்கு 40 கிலோ அதை போட்டுட்டு இருந்தாங்க பார்த்தோம். இப்போ அடுத்தது மாடிஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து பெரிய ஹெச்பியில் போடுறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதை போட்டுட்டீங்களா இல்லை ட்ரையலில் இருக்கா இல்லை டெலிவரி கொடுத்துட்டீங்களா? இருக்குங்க சார். ட்ரையலில் தான் இருக்குங்கிறீங்களா? அப்போ 40 வரைக்கும் தான் போயிருக்கு இது வரைக்கும். மூணு கிலோவில் எப்படி சக்ஸஸாக இருக்குங்களா? ரொம்ப சிம்பிள் சார், லேடிஸ் ஓட்டுற மாதிரி சார். ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இதே மாடலில் கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு பார்த்தேன். இப்போ அடுத்தது என்ன கடுகு இங்கே போட்டிருக்கீங்களா? ஏதாவது ஓட்ட போகிறீங்களா சார்? ஆனால்